ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க போகிறது வந்து சீரீஸ் தான். ஐ யோசிச்சு சொல்கிறேன், தடயம் சி தடயம் இதெல்லாம் ஹரிபாஸ்கர் பண்ணது. ஓகே போயிடலாம். கதை வந்து நான் ஆக்சுவலாக வந்து கதையை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உள்ளே போவோம். கதை என்னென்னா வந்து நம்மளால் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் ஒர்க் பண்ணுறோம், நல்ல ஒரு வெப் மேக்சின், ஓகே இ மேக்சினில் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் ஒர்க் பண்ணுற, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ வந்து எல்லா க்ரைமு கொலை அந்த சீன்லாம் போய்ட்டு ரிப்போர்ட் அடித்து அதை வச்சு ஒரு கதை உருவாக்கி அதை ரிலீஸ் பண்ணி, ஸோ அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கப்போ வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுவாப்பில், சரிங்களா? அந்த ஆர்டிக்கல் எப்படின்னா வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு சே மொத்தம் வந்து ஒருத்த வந்து ஒரு பொண்ணை கொலை பண்ணி வச்சுருக்கான் ரெடியாக. இங்கிட்டு வந்து ஒரு பொண்ணு கொரோனா செத்துருச்சு, அந்த பொண்ணு எரிக்க வேண்டிய இடத்துல இந்த பொண்ணை போய் எரிச்சிருவாங்க, இந்த பொண்ணுக்கு பதிலாக இன்னொரு பொண்ணு, அதாவது அந்த மாதிரி எரிச்சிட்டாங்க ஒரு ரெக்கார்டு இருக்குது, இது ஒரு ரெக்கார்டு எடுத்துப்பார். அந்த பொண்ணு எப்படி இறந்துச்சுன்னா, ஒருத்தன் கீபோர்டு வச்சு மண்டையில் அடிச்சுதான், அந்த பொண்ணு போய் சைடில் இருக்க லேம்பில் அடித்து கீழே விழுந்துச்சு, அதில் அந்த பொண்ணு செத்து போச்சு, அதனால அதை மறைக்கிறக்காக இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி ஆர்டிகல் போட்டுருவார். அதுக்கப்புறம் தான் இன்னொரு பொண்ணுக்கு ஆஃபீஸில் பொண்ணு பொண்ணு சொல்லணும், டிவி உண்மையிலே நடந்த மாதிரி இருக்குடா, நான் பார்த்துருக்கேன்டா, நீ வச்சிருக்க இந்த இமேஜஸ் சீன்ஸ் அப்புறம் ஒரு வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது அவன் யாருன்னு பார்த்தா அதே ஆஃபீஸில் பண்ண இன்னொருத்தவன், அப்போ அவன் தானே குடிச்சு சொல்லிருப்பான், அதில் அவன் கிடையாதுடா, நான் எனக்கு இன்னொருத்தர் சொன்னான்டாங்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் இல்லை நான் பிடிச்சாலே இல்லையாங்கிறது எப்படி சாதா சூப்பராக இருக்கா. ஆனால் இந்த கதை உங்களுக்கு வேணும், இந்த அளவுக்கு ஒரு ஃபீலோட இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் எபிசோடு, அதுக்கப்புறம் நேராக ஃபிஃப்த் எபிசோடு 6, 7, 7, 8 நினைக்கிறேன். ஆமாம், அதுவும் நல்லாயிருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், வதந்தி கூட அந்தளவுக்கு இழுக்கலைங்க. இதெல்லாம் இந்த குப்பையை எதுக்கு பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு பதில ஓட்டி 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 கர்மம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நடுவில் போகிறான், ஒன்றுமே இல்லைங்க. ஆஃபீஸில் போய் சிரிச்சு பேசலாம் சீனாக வச்சுருப்பாங்க, ஓடி விளாட்றது, இவன் வீட்டில் போய் பொண்ணு கேட்குறது, அதெல்லாம் எதுக்கு இந்த படத்தில்? சரி ஓகே, வெப்சீரிஸ் அது அப்படி தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கதை சொன்னேன் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா தந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த நல்ல போகிறோம், அந்த இது போகிறான் தூக்கிட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ வந்துருச்சா மிஸ் பண்ணால் பாருங்கள். டாடா பாய்.